பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சஞ்சீவ் வ்ளாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஓகே, சுல்தான் கிராக்கர்ஸ் அவங்ககிட்டேருந்து வாங்கினேன் இந்த கிராக்கர்ஸ் வந்து. ஆல்ரெடி நம்ம அன்பாக்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்போம், நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருந்தா மறக்காம போய் பாருங்கள். நீங்கள் வந்து சுல்தான் கிராக்கர்லேருந்து கிராக்கர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா பிஃபோர் தீபாவளி வந்து ஒரு 15 டேஸ் முடிவு வந்து ஆர்டர் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து சுல்தான் கிராக்கர்ஸோட வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம், வேணுங்கிற நீங்கள் ஈஸி வந்து ஆர்டர் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை தொடர்ந்து இப்போ இங்கே இருக்கிற இந்த எல்லா கிராக்கர்ஸையும் நம்ம வந்து பர்ஸ்ட் பண்ணி எப்படி எந்த அளவுக்கு இருக்குங்கிற இதோட குவாலிட்டி வந்து செக் பண்ண போகிறோம். உங்களுக்கு வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ வாங்க நினைக்கிறவங்க என்னென்ன கிராக்கர்லாம் எப்படி வெடிக்குது அப்படின்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய கிராக்கர் வந்து இருக்குது. இந்த பெரிய கிராக்கர்லாம் லாஸ்ட்டாக வெடிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிராக்கர்ஸ்லாம் நிறையா இருக்குது. சின்ன சின்னதாக எடுத்து, எதை எடுக்கிறதுனே தெரில, ஏதோ ஒன்று எடுத்து கைக்கு வரதை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை படப்படப்படப்படான்னு ஒரு 10,000 வாலாலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வாலா. ஓகே, இதோட ப்ரைஸ் டீடெயில் நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன், எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்ற நீங்களே பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒரு பக்கத்தில் கூட இப்போ வந்து நம்ம 10,000 வாலை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வெளில எடுத்து இப்போ வெடிக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய 10,000 வாலா. வேறு சூப்பராக மேலே லேயர்லாம் போட்டு பேக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கிட்டேருந்து தான், அவ்வளோதான். டேப் போட்டு வந்து ஒட்டியிருக்காங்க. இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலண்டு விழாமல் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான பெஸ்ட்டு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பட்டாசை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வெடித்தேன், ஒரு 20,000 வாழை விரிக்கிறதுக்குள்ள முக்கால்வாசியெல்லாம் அங்கங்கே அருந்து போச்சு. இது என்ன பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் அருவாது. ஓகே, இப்போ இந்த 10,000 வாழாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். காய்ஸ் பார்த்துருப்பீங்க, பட்டாசுனா பட்டாசு, இதுதாங்க பட்டாசு சும்மா அல்டிமேட்டுங்க, வேறு லெவலில் சும்மா. என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நான் பார்த்த பட்டாசுலேயே சும்மா அற்புதமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணிச்சு. அடுத்து நம்ம என்ன வெடிக்க போகிறோம், அடுத்து நம்ம வெடிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துருக்கு. பாப்பா இது எப்படி வெடிக்குது அப்படின்றத ரெடியா வச்சுங்க. ஓகே, ஹாட் ஃப்ளாஷ் நல்லாவே சூப்பராக வெடிச்சிச்சு. அடுத்து நம்ம வெடிக்க போகிறது, அடுத்து நம்ம வெடிக்க போகிற கிராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் இருக்குது. பார்க்க வந்து குட்டின்ட்டு டின்னில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம வந்து நம்ம ஜூஸ் குடிப்போம்ல, அந்த மாதிரி வந்து இது வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுறதுக்கான பிளேஸ் இருக்கும். இருக்குதா, உள்ளே இருக்குது. இப்படியே முடி வச்சாமல் ஃபயர் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்க எப்படி வெடிக்குதுங்கிறத பார்க்கலாம். பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்துருக்கு. பார்க்கலாம், பாரிஸ் டவரான். இப்போ பார்க்க போவோம், இப்போ பாரிஸ் டவர் வருதா இல்லை ஏர்டெல் டவர் வருதான்னு இப்போ பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டு இது மேலே வந்து ஃபயர் பண்ணால் போதும். ஒரு கம்பி மத்தாப்போ சாட்டை எடுத்து கொண்டு போய் நெருப்பு வச்சோம்னா ஈஸியாக வந்து பற்றிக்கும். இது என்ன குட்டி உண்டாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா அதே டெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேமில் வந்துருக்கு. இதையும் அடித்து பார்த்தலாம். இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே சேம் தான், அந்த நெருப்பு வைக்கிறது. இதுக்கு மேலே வச்சோம்னா வெடிக்கும்.
பம்பரா வெடி. இது சூப்பராக வந்து வெடிக்கும். பார்த்தீங்கன்னா பத்த வச்ச உடனே நம்ம குர்ன்னு சுருட்டுன்னு வந்து பற்றிட்டு மேலே எம்பி போப்பில் உங்களுக்கு நான் அதை லைவாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சைடில் வந்து இருக்குதான், இந்த சைடில் நெருப்பு வச்சோம்னா இது எப்படி என்ன பண்ணுதுங்கிறத நீங்களே பாருங்கள். இது என்னென்னா கலர் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கோ அப்படின்ற பிராண்டோடு தான் போல். இதை பார்க்குறதுக்கு ஏதோ என்ன டப்பா ஓப்பன் பண்ணுறது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்ஸ் மாதிரி ரெண்டு பெரிய ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதான் வந்து கலர் ரெயின். எந்த அளவுக்கு ரெயின், மழை வருதா இல்லை வெயில் அடிக்குதான்னு பார்த்தலாம் இதை கொளுத்திய. டான்சிங் பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு கிராக்கர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா தெரியல, ஃபயர் ஹேர்னு சென்ட்ரா ஒன்று இருக்குது. இது வந்து சென்ட்ரா மட்டும்தான் வந்து ஃபயர் பண்ணோம். இப்போ பண்ணி பார்த்துடும் எப்படி இருக்குன்னு. மூணு பேர் சாப்பிட்டா இருக்கா ஓடு வேற லெவல் அடி தூள் சூப்பராக இருந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெடிக்க போகிற கிராக்கர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் வந்துருக்கு. இது வந்து நான் வெடித்ததில்லை, எப்படி வெடிக்குது அப்படின்றத வெடித்து பார்த்துடலாம். என்ன டம்முன்னு வெடிச்சிருச்சு, வெடிக்கிற வெடின்னு எழுதி வைக்கிறது இல்லை. நான் ஏதோ சும்மா ஏதோ புகை புகை கலர் கலராக வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு வெடிச்சிட்டு, நானும் என்ன கலர் வரலன்னு பார்த்தீங்கன்னா டம்முன்னு வெடிச்சு காதுக்கு இதெல்லாம் அவுட் ஆயிடுச்சு. அந்த பேப்பர் பாம் அப்படிங்கிற அந்த கிராக்கரை பார்த்தீங்களா, அது வெடிக்கக்கூடிய வெடி. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கலராக வரும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பக்கத்தில் நின்றாங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிங்க அந்த வெடியை, வாங்க வேண்டாம். ஷவர் பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராக்கர், இதை வந்து வெடிச்சு பார்க்கலாம். எப்போ அதை வெடிச்சு என்ன காது கொய் அடுத்து நம்ம வெடிக்க போகிற வெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4X4 வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் வந்துருக்கு. இது எப்படி வந்து வெடிக்குது அப்படின்றத இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்கு நான் உள்ளே ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்துருக்குது. வெடிச்சு பார்ப்போமா, வைக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெடிக்க போகிற வெடி என்ன பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி வெடின்னு சொல்லிட்டு ஒரு வெடி வந்துருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பழைய கிராக்கர் தான், போன தடவை வெடிச்சிட்டேன், இருந்தாலும் இப்போயும் உங்களுக்காக வெடிச்சு காட்டுறேன் எப்படி வெடிக்குங்கிற பாருங்கள். ஒரு ரெண்டு வெடி எடுப்போம். ஓகே, டாம் வந்து வெடிச்ச வச்சு அடுத்து ஜெரி வெடி. நெக்ஸ்ட் நம்ம வெடிக்க போகிற வெடி என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நியூ நேமில் வந்துருக்கு. ஐ திங்க் இதுக்கு முடி வந்த அந்த பீகாக்கு வெடி வெடிச்சோம்ல அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரில எப்படி வெடிக்குது அப்படின்றத, இருந்தாலும் வெடிச்சு பார்த்தலாம். அவரும் எடுத்து பார்த்தாலும் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிற வரேன். லைக் அப்படியே அந்த பீகாக்கு மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து திரி வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இந்த இடத்துல வந்து திரி எடுத்துகிட்டு ஃபயர் பண்ணோம்னா என்ன வந்து தெரில, வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வெடிக்க போகிற வெடியும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ். இந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் வந்து ப்ரீவியஸ் இயர் நான் வெடிச்சிருக்கேன். அதாவது என்ன சொல்கிறது, கண்ணாலே பார்க்க முடியாது, கிளிக் கிளிக் கிளிக்னு அப்படியே ஒரு மாதிரி வந்து வரும். அது இப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வெடிச்சு காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்க, இந்த மாதிரி தான் இருக்குது ஃபோட்டோ ஃப்ளாஷ். இந்த பூச்சாண்டியெல்லாம் நம்மள்ட்ட காட்டக்கூடாது. எங்கடா ஃப்ளாஷ் அடிக்கல,
காய்ஸ் நெக்ஸ்ட் நம்ம வெடிக்க போகிற வெடி பார்த்தீங்கன்னா மெகா சீரன் சொல்லிட்டு ஒரு கிராக்கர் வந்து இருக்குது. இது என்ன எப்படி வெடிக்கும்னு தெரிலையே, புல்லாங்குள்ளர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஸ்டாண்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு வெடிக்கிறதுக்கு. உள்ளே எடுக்கலாமா, வேறு இப்படி தான் வந்துருக்கு. சைடில் வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக வந்துருக்கு. புல்லாங்குள் லைக் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரில, வந்து நம்ம ஃபயர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபோட்டோ ஃப்ளாஷை பார்த்தோன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு. என்ன போகுது இல்லையா, சவுண்டு வருமா? ஏ ஓ ஐயோ, என்ன சவுண்டு பிரிச்சு எடுக்குது, என்ன சவுண்டு, இது சம பண்ணியா இருக்குதா? அப்படின்னா வந்து அதே இன்னொரு ஒரு பேப்பர் பாம் அநேகமாக இதுக்கு மேலே டம்முன்னு வெடிச்சதுல அதே மாதிரி தான் இதுவும் வெடிக்க நினைக்கிறேன். பங்கம் சூப்பர் என்ன அது, கோல்டு காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கருக்கு இது எப்படி வெடிக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மேபி பத்த வச்சோன்னே தங்க மலையாக கொட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். கோல்டு காயின் கிராக்கர் நம்ம அடிக்க போற இன்னொரு கேக்கர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கிராக்கர் இருக்கு. உள்ள என்ன இருக்கு, குட்டி குட்டியாக உள்ள வந்துருக்குது. பார்க்கலாமா எப்படி வெடிக்குது அப்படின்றத. இந்த வெடி எப்படிமா அடிக்குது, அந்த இதுக்கு முன்னாடி இந்த பம்பரா வெடி பார்த்தோம்ல அதே மாதிரி சூப்பராக அந்த சுற்றுது. நல்லா இருக்குல்ல, வரணும்னு படி போற கிராக்கர், இன்னொரு ஒரு பேப்பர் கிராக்கர் கலர்ஃபுல்லாக வந்துருக்குது. இதையும் ஒன்று வெடிச்சு விட்ருவோம். எதுக்கு பேப்பர் கிராக்கர் தான் அடிக்குது. அடுத்து நம்ம வெடிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர் வந்துருக்குது. இது எப்படி உள்ளே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெடிக்கிறத விட கிராக்கர் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி தான் இருக்குது, எல்லாம் ஃபேன்சி கிராக்கர் ஐட்டம் தான். என்ன கொஞ்சம் கலர் பிங்கரிங் பிங்கரிங் பண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலாக வந்து கலர்ஸ் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ வந்து இது எப்படி வெடிக்கணும் பார்த்துடலாம். இந்த ஓகே, அடுத்து வெடிக்க போகிற வெடி இது என்ன, இது ஃப்ளவர் பாட்டு தான். கொஞ்சம் பெரிய பொடா சைஸில் வந்து இருக்குது. அப்புறம் எவ்வளோ பெருசுன்னு அந்த நார்மல் ஃப்ளவர் பாட்டு முக்கமாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது. அதை விட இது இன்னும் சூப்பராக வந்திருக்கும் பார்க்குறது. பாருங்க நல்லா எவ்வளோ பெரிய பாரங்கல் மாதிரி வந்திருக்கா, வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நம்ம எப்படி வெடிக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராக்கர் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இதுவும் ஃபேன்சி கிராக்கராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓப்பன் பண்ணி கிராக்கரை வந்து எடுத்தோம்னா நல்லா நீளமாக அவுட்டு மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆஹா ஸ்மோக்குங்க, இதுக்கு பேர் தான் இதுவா? இப்போ பாருங்க, ஸ்மோக் ஸ்மோக் கிராக்கர். புகை மட்டும் தான் போவோம், இது வந்து வெடிக்காது, எதுவுமே ஆகாது, புகை புகையா தான் போயிட்டு இருக்கோம். ஐயோ என்னங்க இது, மோசங்க, என்ன புகை போற வெளியெல்லாம் நெருப்பு வருது. நெக்ஸ்ட் நம்ம வெடிக்க போற கிராக்கர் என்ன அப்படின்னு ஒரு பெரிய டப்பா வந்து இருக்கு. இது பேர் வந்து பார்த்தா ராக் டயல் அப்படின்றதான் இந்த டப்பாவோட பேரு. இந்த டப்பாவுக்குள்ள கடக்கடை ஆடுது. இது வந்து ஃபயர் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெடிக்குது அப்படின்றத. ராக் டயல் ஸ்டார் வெல். தெரிஞ்சா 7 ஷாட் கிராக்கர் வந்திருக்கு, வெடிச்சு பார்க்கலாமா? என்னப்பா பொஸ்டிவ் போயிருச்சு. அடுத்த என்ன கிராக்கர்? அடுத்தது வந்து டிஜிட்டல் சொல்லிட்டு ஏதோ கிராக்கர் இருக்கு, வெடிச்சு பார்ப்போம். அடுத்து நம்ம அடிக்க போறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃப்ளவர் பாட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வெடிக்க போகிற கிராக்கர் என்ன பார்த்தீங்கன்னா பாட்ஸ் டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அவுட்டு கிராக்கர் வந்துருக்கு. அவுட்டு மாதிரியே இருக்கா, எப்படி வெடிக்கணும்னு தெரியலையா, அவுட்டானா தெரியலையா? நோ அவுட்டு கிடையாதுங்க, அவுட்டெல்லாம் கிடையாது. ஃபேன்சி கிராக்கர் தான் இதுவும். மேலே வந்து ஃபயர் பண்ணோம்னா இது எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியல, டெஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர். கிட்டத்தட்ட வந்து எல்லா வெடி முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா
டெஸ்கோவோட 30 ஷாட் மல்டி கலர் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஷாட் போய் வடிக்கக்கூடிய கிராக்கர் வந்துருக்கு. இது வந்து எப்படி பர்ஃபார்மன் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண உடனே எப்படி ஓப்பன் பண்ணி ஒரு சைடில் திரி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். 30 ஷாட் மொத்தம் கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம திரியோ சா ஃபயர் ஆன் பண்ணிட்டோம்னா வெடிக்க தயாராகிடும். வாங்க டெஸ்ட் பண்ணிடலாம். காய்ஸ் ஒரு வழியாக வெடிச்சு முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஜெயின்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு வந்து இருக்குது. மல்டி ஷாட்டு பார்த்தீங்கன்னா அதேமாரி மல்டி அவுட்டு இது வந்து கரெக்டாக 20 தான் இருக்கேன். ஓகே 20 மல்டி அவுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்குது. இதை வந்து தான் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து வெடிக்க போகிறோம். ஐ திங்க் இந்த வீடியோவோட ஒரு பிரம்மாண்டமான எண்டை இந்த ஒரு மிகப்பெரிய கிராக்கர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 திரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 திரியை 10 வருஷம்னா கண்டினியூவாக அதை வெடிச்சுட்டே இருக்கும். ஆ கைஸ் ஃபைனலாக அது எப்படி வெடிக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ரெடி? எனிவே கைஸ் அவ்வளோதாங்க இந்த ஒரு கிராக்கர் பஸ்டிங் வீடியோ. என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். அதுவும் ஃபைனலாக எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வெடித்த அந்த ஒரு பெரிய மல்டி அவுட்டு தான். ரொம்ப ரொம்ப படுபயங்கரமாக வந்துருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் வாங்கிருந்தா அதை தாராளமாக மறக்காமல் அதை மட்டும் வாங்கிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துருந்துச்சு. உங்களுக்கு எந்த கிராக்கர் வெடிச்சதில் எந்த கிராக்கர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மறக்காமல் அந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணி. ஆனால் இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ உங்களை மீண்டும் பார்க்குறேன். மிஸ்டர் சென்ஜி அண்ட் சுல்தான் கிராக்கர்ஸோட வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறக்கிற மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோ. Good night.